எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோவில் பேசி ஆடியோ பேசி ரொம்ப நாளாச்சு. இன்றைக்கி தான் டைம் கிடச்சிருந்து வீடியோ பேசலான்ட்டு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி சுற்றி எடுக்கக்கூடிய வீடியோ இது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து காஷ்மீர் டு கன்னியாகுமரியோட ஒரு பைபாஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த ரோட்டில் தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். இதில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி நோக்கி போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய காற்றலைகள்லாம் நிறையா இருக்குது. பாருங்கள், நிறையா வீடியோ வந்து ஸ்கிப்பாகி போட்டிருப்பேன், நிறையா எடுக்க முடியாதனால. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அடுத்தது நேராக நம்ம பீச்சுக்கு கிட்டே வந்தாச்சு, கன்னியாகுமரி நோக்கி. கன்னியாகுமரியில் தான் இந்த வீடியோ. சின்ன ஒரு ரிகர்சல் பாருங்கள். கடல் தண்ணி பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக நீளம் அந்த ஒரு பச்சை கலர் கலந்து எவ்வளோ தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த மலையில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை, அது ஒட்டின போல் எடுத்த வீடியோ. அது பார்த்திங்கன்னா எப்படி அடிக்குது பாருங்கள், காற்று காற்று பேசவே விடலை. இவ்வளோ வேகம் காற்று ஆலையை சொல்ல மாட்டேங்குது. கடல் விட்ட போனால் நல்லா ஜாலியாக இருக்க மாட்டேங்குது காற்றுலாம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா விவேகானந்தரோட மண்டபம். அதை பார்த்திங்கன்னா தியான மண்டபம்னு சொல்லுவாங்க. அந்த மண்டபத்தை சுற்றி ஒரு அழகான அமைதியான சூழல், நல்ல ஃபோட்டோஸ் நிறைய எடுக்கலாம். நிறைய டூரிஸ்ட் கைட் நிறையா ஃபோட்டோ எடுப்பாங்க. அதேமாதிரி அது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்ல நீட்னஸ், ஒரு சின்ன குப்பை இல்லாமல் அவ்வளோ தெளிவாக அழகாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு. விவேகானந்தர் பாறையிலேருந்து வெளியில் நம்ம இங்கே கரைக்கு வந்துட்டோம். கரையிலேருந்து வந்த பிறகு இங்கேருந்து கரையிலேருந்து அங்கே பார்த்த இப்படி தான் இருக்கும். அது என்ன இந்த டைம் பார்த்திங்கன்னா மாலை நேரம். மாலை நேரில் அழகாக ஒரு பெருமிக்கக்கூடிய ஒரு வடிவம் நம்மளுக்கு தெரியும். பாருங்க எல்லாத்தையும். கன்னியாகுமரியின் கடல் அலைகள் பாறையை வந்து மோதப்பே வருவோம். விளையாடுறாங்க பாறையும் தண்ணியும், ரெண்டு பேரும் சந்தோஷமாக விளையாடுறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ அழகாக விளாண்டுட்டு இருக்காங்க தண்ணியும் பாறையும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம விவேகானந்தர் பாறையிலேருந்து நம்ம ஊரை பார்த்திங்கன்னா இப்படி தான் தெரியும். அதுலேருந்து அதேமாதிரி பார்த்திங்கன்னா போட்டு வந்து விவேகானந்தர் பாறையிலேருந்து கரைக்கும், அப்புறம் கரையிலேருந்து விவேகானந்தர் பாறைக்கும் அந்த மாதிரி ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அடுத்து திரும்பி பார்த்திங்கன்னா ஒரு அழகான காட்சி உங்களுக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கடல் தண்ணி. இது பார்த்திங்கன்னா போட்டில் நம்ம விவேகானந்தர் பாறைக்கு போகும்போது இப்போ அந்த போட்டு பெரிய போட்டு தான், அது ஒரு ஆளுக்கு வந்து 300 சம்திங் இந்த மாதிரி வாங்குகிறாங்க. அதில் நம்ம கொடுத்துட்டு நம்ம அங்கே போகணும், அழகாக கூப்பிட்டுட்டு போயிட்டு நம்ம கூப்பிட்டு வந்து விட்டுருவோம். தண்ணி இவ்வளோ தெளிவாக இருக்குங்க.
இந்த இடம் வந்து வெயிட்டிங்க்காக இருக்கும். அதாவது போட்டு வந்து நம்மளை கூப்பிட்டு போகணும் இல்லையா, அதுக்காக வெயிட்டிங் டிக்கெட் எடுத்துகிட்டு வெயிட்டிங்கில் இருக்கும். இங்கேருந்து ஒரு அழகான காட்சி. அதுக்கப்புறம் அந்த நம்ம கூப்பிட்டு போகிற போட்டு வந்து நிற்கிது. அதில் ஏதோ நம்ம கூட நிறைய பேர் பயணிக்கிறாங்க, அவங்களே காட்டுறேன், அவங்களே பாருங்கள். எல்லோரும் ஒரு தடவை கன்னியாகுமரி போய் பாருங்கள். எல்லோருக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். எப்பயாவது உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது ஒரு தடவை போய் கன்னியாகுமரி பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, பாய் பாய்.